அச்சம் தவிர்த்து வலிமை காட்டுங்கள். என்னால் எதுவும் முடியும் என்று நம்புங்கள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்து சாதிக்க வைப்பார்கள். வணக்கம் நண்பர்களே. தற்கால இந்தியாவும் கல்வியும் கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம். அதாவது ஆரம்ப கல்வியோட நோக்கங்கள் என்ன, குறிக்கோள்கள் என்ன, அதோடய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட்டு டூ பார்ட்ஸில் பார்த்து நான் சொல்லியிருக்கேன். யார் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தெரியல. தயவுசெய்து கான்டெம்பரரி வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த டாப்பிக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தனிநபர்களின் கல்வி கோரிக்கைகள் மற்றும் பலதரப்பட்ட சமூகங்கள், யூனிட் த்ரீலேருந்து போயிட்டுருக்குது. இன்றைக்கி நம்ம என்னென்னா, சர்வசிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, அது அதனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பாருங்கள், சர்வசிக்ஷா அபியான் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, 2000-2001 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப கல்வி நோக்கத்தை அடையும் நோக்கத்துடன் எஸ்எஸ்ஏ தொடங்கப்பட்டது. ஆரம்ப கல்வி அந்த 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபுல்லான, அதாவது வெற்றிகரமாக அந்த சேர்க்கையை எடுத்துகிட்டு போகணும். என்னென்னா, அந்த முழுமையான அட்மிஷன் வந்ததை அப்படியே அவங்க வந்து அதை வெற்றியடைய வைக்கணும், சரிங்களா, தேர்ச்சி அடைய வைக்கிறது தான் இந்த சர்வசிக்ஷா அபியானோட நோக்கம். ரெண்டாவது, தரமான திறன்களை கொண்ட கல்வியை இந்த 6 to 14 குழந்தைகளுக்கு வெற்றிகரமாக வழங்கக்கூடியது தான் இந்த எஸ்எஸ்ஏ திட்டம். இது வந்து 2000-2001 ஆரம்பிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கான செலவினத்தை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பகிர்ந்து கொண்டன, சரிங்களா. இதுக்கு வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் ஷேர் ஆகிருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் சேர்ந்தது சர்வசிக்ஷா அபியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்ஏ என்பது பள்ளி அமைப்பின் சமூக உரிமையால் தொடக்க கல்வியை உலகளாவிய மயமாக்கும் முயற்சியாகும், சரிங்களா. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட சமூக உரிமைங்கிறது என்னது, கல்வி கற்றுக்கணும். கல்வி கற்றுக்கணுங்கிறது குழந்தைகளோட சமூக உரிமை, அதை வந்து உலகளாவிய மயமாக்கலோட ஒரு முயற்சி. நாட்டில் வழங்கப்படும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தற்போதைய பள்ளி முறையை மாற்றுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியெல்லாம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க செயல்படுத்தினாங்க. சமூகத்திற்கு சொந்தமான தரமான கல்வி முறையின் மூலம் குழந்தைகளின் அறிவு மற்றும் திறன்களை வளர்த்து கொள்ள சம வாய்ப்பை வழங்குவதற்கான முயற்சி, சரிங்களா. அதாவது சமூகத்திற்கு சொந்தமான தரமான கல்வி, இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியுதுங்களா, கல்வி உங்களோட உரிமை, நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும், அந்த தரமான கல்வியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதனோட நோக்கம். இதில் வந்து குழந்தைகளோட அறிவு மற்றும் திறன்களை வளர்க்க சம வாய்ப்பை வந்து வழங்குறது, அதாவது இந்த வேர்டெல்லாம் முக்கியம், சரிங்களா. அவங்களோட அறிவு திறமையை வளர்த்து கொள்வது, அதுக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்குறாங்க அப்படின்னா, 6 to 14 குழந்தைகளுக்கு பேதமின்றி சம வாய்ப்பை வழங்கக்கூடியது தான் எஸ்எஸ்ஏவோட நோக்கம். இது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள், பள்ளி மேலாண்மை குழுக்கள், கிராமம் மற்றும் நகர்ப்புற குடிசை நிலை கல்வி குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், தாய் ஆசிரியர் கூட்டமைப்பு ஆகியவற்றை வெற்றிகரமாக ஈடுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது பள்ளிகளை பார்த்து கொள்ளக்கூடிய என்னென்ன அமைப்பு இருக்கோ அதை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து அதன் மூலமாக என்னென்ன சக்ஸஸ் காட்ட முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு வந்தது. 2010 6 to 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ள மற்றும் பொருத்தமான தொடக்க கல்வியை வழங்குவதே எஸ்எஸ்ஏயின் முக்கிய நோக்கமாகும். நீங்கள் படித்த பீரியட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், அரசு பள்ளியிலலாம் ஒரு பென்சில் மேலே ரெண்டு குழந்தைங்க உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்போங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக, ஆனால் சர்வசிக்ஷா அபியான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஒரு திட்டம், நல்லா கம்ப்ளீட் பண்ணுனாங்க இந்த திட்டத்தில். அது வந்து என்ன நோக்கம்னா, 2000-2001 ஆரம்பித்த இந்த திட்டம் 2010 அந்த சேர்க்கை 1 ஆரம்பித்தாங்க இல்லையா, 2001 ஆரம்பித்தாங்கல்ல, அந்த குழந்தைகளை 6 to 14 வயசுக்குள்ளே அவங்க வந்து 8th முடிக்க வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப தீவிரமாக அந்த குழந்தைகளை. அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே ஆல் பாஸ் போட்டது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா,
அதாவது இடைநிறுத்தம் குழந்தைகளுக்கு எதனால் ஏற்படுது அப்படின்லாம் கண்டுபிடிச்சி, அப்போ வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கிறனால இடைநிறுத்தம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த வழியில் இப்படி பிள்ளைகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப தான் ஆல் பாஸ் எல்லாம் போட்டு, இது எல்லாமே இந்த திட்டத்தில் தான் நடந்துச்சு. அதையெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ள மற்றும் பொருத்தமான தொடக்க கல்வி வழங்குது. இதெல்லாம் வந்து ஒரு க்ளூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயனுள்ள மற்றும் பொருத்தமான தொடக்க கல்வி வழங்குவது எஸ்எஸ்ஏவோட ஒரு நோக்கமாக இருந்தது. அதோட நோக்கம் என்ன, என்ன நோக்கம் அப்படின்னா, 6 to 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ள மற்றும் தொடக்க கல்வி வழங்குது. பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போ சொன்னோம் இல்லையா, அதே தான், பயனுள்ள மற்றும் தொடக்க கல்வியை வழங்குதல். அடுத்து பள்ளி நிர்வாகத்தில் சமூகத்தின் தீவிர பங்கேற்புடன் சமூக, பிராந்திய மற்றும் பாலின இடைவெளிகளை குறைத்தல். அந்த பொம்பளை பிள்ளைய படிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குட்டி குட்டி ஒவ்வொரு நிறைய நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் மாற்றி பள்ளி நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு நல்லபடியாக குழந்தைகளோட சேர்க்கையை ஸ்கூலில் கூற்றுவது. குழந்தைகள் ஆன்மீக ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் தங்கள் திறனை வளர்த்து கொள்வதற்காக அவர்களின் இயற்கையான சூழலை பற்றி அறிந்து கொள்ளவும் தேர்ச்சி பெறவும் அனுமதித்தல். அவங்கள வந்து குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான அந்த திங்கிங்கில் இருக்காங்க அந்த மாதிரியான திறன்களை வளர்த்து அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அறிவை வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு தேர்ச்சி படுத்துறது. அடுத்து மதிப்பு அடிப்படையிலான கற்றலை வளர்த்தல். மதிப்பு அடிப்படையிலான கற்றலை வளர்த்தல், ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 6 to 14 வயது வரம்பாக பார்க்கும், சரிங்களா? அதாவது 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களோட பருவ பராமரிப்பு எப்படிலாம் வந்து தங்களை பார்த்துக்கணும், கொஞ்சம் சின்ன குழந்தைங்க எப்படி இருக்கணும், கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க எப்படி இருக்கணும், அதுக்கான எல்லா கிளாஸஸுமே கூட சொல்லிரு இந்த திட்டத்தில் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆக்கி எழுதுனீங்கனாலே போதும், சரிங்களா? இதுதான் பாயிண்ட்ஸு, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இல்லை இதை எப்படி விவரித்து எழுத முடியும், அது மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃபீஸஸ். 2003 ஆண்டுக்குள் பள்ளியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் கல்வி உத்தரவாத மையம், மாற்றுப்பள்ளி, பள்ளிக்கு திரும்புதல் முகாம், சரிங்களா, இது எல்லாமே வந்து அமல்படுத்தினாங்க. எந்த பிள்ளைகளாவது ஸ்கூலுக்கு வராமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசித்தாங்க. அனைத்து குழந்தைகளும் 2007 ஆண்டுக்குள் 5 தொடக்கப்பள்ளி படிப்பை முடிக்கின்றன. இப்போ பாருங்கள், 3, 4, 5, 6, 7 2003 உள்ளுக்குள்ளே வரக்கூடிய குழந்தைங்க 2007 அவங்களோட 5 அந்த தொடக்க கல்வியை வந்து முடிச்சிருக்கணும், அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 2003 உள்ளே வரக்கூடிய குழந்தைகள் இவங்க வந்து 2007 இப்போ சக்ஸஸாக 5 கல்வியை முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படிலாம் கல்வி உத்தரவாத மையம், மாற்றுப்பள்ளி, பள்ளிக்கு திரும்புதல் இந்த மாதிரி முகாம்களை ஆரம்பித்து அவங்களுக்கு திரும்ப அந்த கல்வியை சீரமைச்சு கொண்டு வரணும். 2005 எனவும் திருத்தப்பட்டது பின்னர், இந்த 2003 2005 எனவும் திருத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அனைத்து குழந்தைகளும் 2010 8 தொடக்கப்பள்ளி படிப்பை முடிக்கிறார்கள். இப்போ 7 நம்ம வந்து 5 வரைக்கும் படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த 8, 9, 10 இந்த 2010 வந்து திரும்ப 8 வரைக்கும் அந்த சேர்ந்த குழந்தைகளை 8 வரைக்கும் படிக்க வச்சுக்கிறது. அடுத்து வாழ்க்கைக்கான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருப்திகரமான தரத்தில் ஆரம்ப கல்வியில் கவனம் செலுத்துங்கள், சரிங்களா? என்ன அதாவது வாழ்க்கைக்கான கல்வி, அது இப்போ சொன்னோம் இல்லையா, இயற்கைக்கான அவங்களோட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான கல்வித்தரத்தை கொடுக்குறோம். அந்த கல்வி குழந்தைகளுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கணும்னு சொல்கிறோம். 2007 அனைத்து பாலினம் மற்றும் சமூக வகை இடைவெளிகளை முதன்மை மற்றும் மேல்நிலைகளில் குறைக்கணும், சரிங்களா? அந்த 2007 அந்த சமூக இடைவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கிற மேலாண்மை குழுக்கள் இந்த இவங்க எல்லாமே வந்து கூடி வரணும். பாலின இடைவெளி, ஜெண்டர் பற்றின இது வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது, ஆண் பெண் பேதமின்றி
இடைவெளிகளை வந்து குறைச்சி அவங்க வந்து நல்ல படிப்பை கொண்டு போகணும். இதுதான் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அனைத்து பாலின மற்றும் சமூக இடைவெளிகள் சமூக இடைவெளிகளை முதன்மை மற்றும் மேல்நிலைகளில் குறைக்கணும். ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த இடைவெளிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. 2010 உலகளாவிய தக்கவைப்பு. தக்கவைப்பு மீன்ஸ் 2003 வந்து உள்ளே வந்த குழந்தைகளை 2010 வரைக்கும் 8th நல்லபடியாக முடிக்க வைக்கணும், தக்க வைக்கணும். எந்த அட்மிஷன் உள்ளே வந்துச்சோ அந்த அட்மிஷனை தக்க வச்சுருக்கணும், வெற்றிகரமாக தேர்ச்சி பெற வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, உலகளாவிய தொடக்க கல்விக்கான தெளிவான காலக்கெடுவுடன் கூடிய திட்டம். இதை உங்களுக்கு எக்ஸாம் பண்ண தேவையில்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. உலகளாவிய தொடக்க கல்விக்கான தெளிவான காலக்கெடுவுடன் கூடிய திட்டம் இதை தான் வந்து சொன்னாங்க. எந்த ஒரு திட்டமுமே வந்து நாங்கள் 2003 பிள்ளைகளை படிக்க வச்சு 2010 எஜுகேஷனை கொடுத்துருவோம், இதெல்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ அந்த அளவுக்கு பண்ணலை. ஆனால் இந்த திட்டம் வந்து ரொம்ப நல்லா, அப்போ தான் வந்து இந்த பிஎட் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து தனியாக, அதாவது ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் எப்படி கொடுக்கறது, அவங்களுக்கு என்னென்ன எய்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வட்டார கல்வி மையம் அப்படிங்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே இந்த பீரியடில் நடந்துச்சு. அதை தான் சொல்கிறாங்க, காலக்கெடுவுடன் கூடிய திட்டங்கிறது இந்த எஸ்எஸ்சியில் இருந்தது. அடுத்து, நாடு முழுவதும் தரமான அடிப்படை கல்விக்கான கோரிக்கைக்கு பதில். நாடு முழுமைக்குமான, அதாவது மொத்த இந்தியாவுக்கே வந்து இந்த எஸ்எஸ்சியை வந்து செயல்பட்டது. இந்த தரமான அடிப்படை கல்விக்கான கோரிக்கைக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அடிப்படை கல்வி மூலம் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு. சமூக நீதியை, அதான் எல்லா எஜுகேஷனும் வந்து குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கான கல்வி வழங்கப்பட்டது, அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு. அடுத்து, நாடு முழுவதும் அனைவருக்கும் தொடக்க கல்விக்கான அரசியல் விருப்பத்தின் வெளிப்பாடு. அரசியல் வந்து எப்படி கல்வியை வந்து எடுத்துகிட்டு போகுது, அந்த விருப்பத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மத்திய, மாநில மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களுக்கு இடையிலான கூட்டு, எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து செயல்பட்டது இந்த இதில். தொடக்க கல்வியில் மாநிலங்கள் தங்கள் சொந்த பார்வையை வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு. அந்த எப்படியெல்லாம் வந்து அந்த கொண்டுட்டு போகணும், திட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாநிலங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள், பள்ளி மேலாண்மை குழுக்கள், கிராம மற்றும் நகர்ப்புற குடிசை மட்ட கல்வி குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், தாய் ஆசிரியர் சங்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பயனுள்ள முயற்சி. இந்த சங்கம், நிறுவனம், இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதை போட்டு எழுதலாம், சரிங்களா? அதாவது எஸ்எஸ்சிக்கு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து, என்னென்ன அவற்றுடைய கூறுகள் என்ன, சரிங்களா? நோக்கங்கள் பார்த்துட்டோம், அம்சங்கள் பார்த்துட்டோம், குறிக்கோள்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதனுடைய கூறுகள் என்ன? நுண் திட்டமிடல், வீட்டு ஆய்வுகள், ஆய்வுகள், சமூக அணிதிரட்டல், பள்ளி சார்ந்த செயல்பாடுகள், அலுவலக உபகரணங்கள், பயிற்சி மற்றும் அனைத்து மட்டங்களிலும் நோக்கு நிலை ஆகியவற்றுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள். சரியா? அதாவது அந்த ஆராய்ச்சிக்கான நடவடிக்கைகள், தயாரிப்பு நடவடிக்கைகள் கரெக்டாக நடந்துச்சு. திரும்ப ஒரு தடவை பாருங்கள், நுண் திட்டமிடல், சரி, அதாவது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லி சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நுண் திட்டமிடல், வீட்டு ஆய்வுகள், ஆய்வுகள், சமூக அணிதிரட்டல், பள்ளி சார்ந்த செயல்பாடுகள், அலுவலக உபகரணங்கள், பயிற்சி மற்றும் அனைத்து மட்டங்களிலும் நோக்கு நிலை ஆகியவற்றுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள். இதுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதுக்காக தயாரிப்பு நடவடிக்கைகள். அடுத்து வந்து ஆசிரியர்கள் நியமனம். ஆசிரியர்கள் நியமனம், ஆசிரியர்கள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க முடியும். அதனால் ஆசிரியர்களை நியமித்தாங்க. இஜிஎஸ், ஏஐஇ மையங்கள் போன்ற புதிய ஆரம்ப மற்றும் மாற்றுப்பள்ளி கல்வி வசதிகளை திறப்பது. இந்த மாதிரியான கல்வி திட்டங்கள், இந்த இஜிஎஸ் ஏஐஇ மையங்கள், இது எல்லாத்தையும் வந்து இப்போ எப்போ திறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எஸ்எஸ்சி ஆரம்பித்தப்போ தான் உங்களுக்கு கொடுது, இதெல்லாம் ஆரம்பித்தாங்க. அடுத்து, மேல்நிலை பள்ளிகள் திறப்பு, கூடுதல் வகுப்பறைகள், பள்ளிகள், பிற வசதிகளை கட்டுதல், இது எல்லாமே இருந்தது, சரிங்களா? அடுத்து, அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச பாடப்புத்தகங்கள் கொடுத்தாங்க. அது முதல்லருந்து நடந்தது, இருந்தாலும் இந்த பீரியடில் ரொம்ப சரியாக நடந்தது. பள்ளி கட்டிடங்களின் பராமரிப்பு மற்றும் பழுது மெயின்டெனன்ஸ், ஸ்கூல் மெயின்டெனன்ஸு. இஜிஎஸ்ஐ வழக்கமான பள்ளிகளாக தரம் உயர்த்துவது, அதாவது ஆரம்ப பள்ளிகள், இஜிஎஸ்ங்கிறது வந்து ஆரம்ப பள்ளிகளை தான் வழக்கமான
வழக்கமான பள்ளிகளாக தரம் உயர்த்துவது, அல்லது புதிய தொடக்கப்பள்ளி மற்றும் புதிய மேல்நிலை பள்ளிகளை அமைப்பது குறித்த ஆரம்ப பள்ளிகளுக்கான கற்பித்தல் கற்றல் உபகரணங்கள். இதில் இந்த இதில் வந்து எய்டு வந்து ரொம்ப நல்லபடியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க, கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வந்து ஆரம்ப பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து வந்து பள்ளி மானியம், ஆசிரியர் மானியம், ஆசிரியர்களின் பயிற்சி, எஸ்ஐஇ எம்ஏடி திறப்பு, சமூக தலைவர்களுக்கு பயிற்சி, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான ஏற்பாடு, ஆராய்ச்சி மதிப்பீடு, கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை, மேலாண்மை செலவு, இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்துகிறாங்க. பாருங்கள், பள்ளி மானியம், ஆசிரியர் மானியம், ஆசிரியரோட பயிற்சி, அதாவது எஸ்ஐஇ எம்ஏடி திறப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அதாவது அந்த கோச்சிங் கொடுத்தாங்க இல்லையா, இந்த மாதிரியான சென்டர் வந்து திறக்கிறது. அடுத்து வந்து சமூக தலைவர்களுக்கு பயிற்சி, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான ஏற்பாடு, ஆராய்ச்சி மதிப்பீடு, கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை, மேலாண்மை செலவு, இது எல்லாமே. அடுத்து கற்றல் மேம்பாட்டு திட்டம், அடுத்து பெண் கல்வி, குழந்தை பருவ பராமரிப்பு கல்வி, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கான தலையீடுகள், நகர்ப்புறங்களில் உள்ள பின்தங்கிய குழந்தைகள் மற்றும் கணினி கல்விக்கான புதுமையான செயல்பாடு, இதெல்லாம். அடுத்து வந்து பிஆர்சி சிஆர்சி அமைத்தல், இது தெரியும் உங்களுக்கு பிஆர்சிஆர்சி. அடுத்து பாருங்கள், பள்ளி செல்லாத குழந்தைகளுக்கான தலையீடுகள், இது எல்லாம் தான் வந்து அதனுடைய கூறுகள். திரும்ப ஒரு தடவை பார்த்துக்குங்க, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.